வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாட்டு மக்களுக்காக இன்றிரவு விசேட உரை ஆற்றவுள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாட்டு மக்களுக்காக இன்று மாலை 6:45 விசேட உரையாற்றவுள்ளார் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பின் 21வது திருத்தம் தொடர்பிலும் நாடாளுமன்ற குழுக்களை வலுப்படுத்தல் உள்ளிட்ட அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் அரசியல் பொருளாதார நிலைமைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கச்சதீவை இந்தியாவுக்கு வழங்குவது சரியான நிலைப்பாடாக இருக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். கச்சதீவு இந்தியாவுக்கு வழங்கப்படுமானால் வடக்கு மீனவர்களின் நிலைமை மிகவும் மோசமடையும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பு நடாத்திய போது இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று கச்சதீவு இந்தியா மீண்டும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோஷம் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய அளவிலே எழுந்துள்ளது. கச்சதீவு இந்தியாவுக்கு கொடுப்பதன் மூலம் இன்றிருக்கக்கூடிய தமிழ், முக்கியமாக வடகிழக்கு கடல் தொழிலாளர்களுடைய நிலைப்பாடு இன்னும் மோசமடையும். இப்போதே மிகவும் மோசமாக தமிழ்நாட்டு கடற்தொழிலாளர்கள் இங்கு மன்னார் கரையிலும் அருத்துத்துறை கரைக்கு கூட வந்து இங்கு இருக்கக்கூடிய மீன்வளங்களை அழிப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய தொழிலாளர்களுடைய அந்த தொழில் வளங்களையும் இல்லாமல் செய்கின்ற நிலைமை ஒன்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த கடல், அதாவது இந்த இதை அடிப்படையாக கொண்டு கச்சதீவை இந்தியாவுக்கு கொடுப்பது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. 21வது அரசியல் அமைப்பு திருத்தம் என்பது எங்களை பொறுத்தமட்டில் ஒன்று, ஜனாதிபதி முறை முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும். அடுத்ததாக ஜனாதிபதி அவரிடமிருந்துதான் இந்த ஆளுநர்களுக்கு, மாகாண ஆளுநர்களுக்கு அதிகாரங்கள் வருகின்றது. அவருடைய அதிகாரமே ஒதுக்கப்படுகின்ற போது நிச்சயமாக ஆளுநர்களுடைய அதிகாரங்களும் ஒழிக்கப்பட வேண்டும். அவரும் ஒரு செரிமோனியல், ஒரு ஆளுநராகத்தான் இருக்க வேண்டும். அதாவது அவருக்கு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு ஆளுநராக இருக்க முடியாது. ஜனாதிபதிக்கு நிறைவேற்று அதிகாரம் இல்லாமல் செய்யப்படுகின்ற போது இந்த விஷயங்கள் அதிலே உள்ளடக்கப்படாமல் அதை நாங்கள் ஆதரிப்பது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம். இன்னும் இது சம்பந்தமாக அரசாங்கம் சரியான ஒரு நிலைப்பாட்டை அவர்களே எடுக்கவில்லை. அதிலே பலர் அதை எதிர்க்கின்றார்கள். சிலர் அதை கொண்டு வருவதென்றால் 13வது திருத்தத்தையே இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு அபிப்பிராயத்தை கூறுகின்றார்கள். அப்போ மாநில சபை முறைமையை இல்லாமல் செய்ய வேண்டும், இந்த அரசியல், அதாவது தேர்தல் முறைமையை இல்லாமல் செய்ய வேண்டும், இப்போது இருக்கின்றதை இல்லாமல் செய்து தொகுதி ரீதியாக்க வேண்டும், இப்படியான பல தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் இதிலே சொல்லப்படுகிறது. இதிலே அல்ல, விரைவில் அல்ல, இவர்களை உள்ளடக்க வேண்டும் என்று அவர்கள் கட்சியிலிருந்து சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்கள் இறுதியாக என்ன நிலைமைக்கு வருகிறார்கள் என்று பார்ப்போம். அதன் பிறகுதான் அதை பற்றி சரியான முடிவை நாங்கள் எடுக்க முடியும். நான் நினைக்கின்றேன் அவர்கள் ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான ரீதியிலே ஒரு ஒரு வரைவை வைப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. மக்களுக்கான சேவை தொடரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். தன் உயிரிலும் மேலான மக்கள் செல்வங்களை தந்துவிட்டே தனது தந்தை விடைபெற்றார் எனவும், அரசாங்கத்தில் அங்கம் வகித்தாலும் எதிரணியில் இருந்தாலும் மக்களுக்கான சேவை தொடரும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். மலையகத் தமிழர்களின் அரசியல் காவலனாக கருதப்படும் அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் 58வது ஜனன தினம் என்றாகும். இதனை முன்னிட்டு நுவரெலியா ஹோட்டகலை CLF வளாகத்தில் மலரஞ்சலி மற்றும் புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. இதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான், தவிசாளர் மருதபாண்டி ரமேஸ்வரன், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், கட்சி செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது தெரிவு செய்யப்பட்ட சில பாடசாலைகளுக்கு மடிக்கணினிகளும் போட்டோ காப்பி இயந்திரங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. தலைவர் பொறுத்தவரைக்கும் அவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் இவ்வளவு மோசமான நிலைமைக்கு நாடு வரும். அப்படி இருக்கும்போது நான் அரசியலுக்குள்ளார வரும்போது எனக்கு இருந்தது ஒரே ஒரு வழிகாட்டிதான், அது ஆர்வம் கொண்டுதான் மட்டும்தான். அவரோட எடுத்த நிரப்பத்துக்கு யாராலையும் முடியாது. அப்ப இருக்கிற தருணத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் கவனிச்சிருக்கேன், நம்ம வந்து நம்மளோட செயற்பாடுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்மளோட நடவடிக்கைகளாக இருக்கட்டும், நிறைய மாற்றங்கள் தேவைப்படும். உங்க மத்திய மட்டும் இல்லை, எங்கிட்டையும்
இன்னைக்கு ஒரு வழிகாட்டி இல்லாத காரணத்தினால நம்ம வந்து போக போக பழகிட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறோம், அந்த முடிவு தவறா போச்சுன்னா பரவாயில்ல தட்டிட்டு திருப்பி எழுந்திரிச்சு போயிட்டு இருக்கோம். அந்த நிலைமையில தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இது வந்து கொஞ்ச நாளைக்கு இப்பதான் போயிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னா, நம்ம வந்து கட்சியை கொண்டு போவோம். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்தாபனத்தை பொறுத்த வரைக்கும், மறைந்த தலைவர் ஆறுபுர தொண்டமன் வந்து எனக்கு தந்துட்டு போயிருக்கிறது நீங்க மட்டும்தான். தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சிறுதானிய உற்பத்தியை ஊக்குவிக்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ராசதானியம் என்ற பெயரில் சிறு தானியங்களின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. சிறு தானியங்களை மீள முடிசூட்டுவோம் என்ற மகுட வாசகத்துடன் முன்னெடுக்கப்பட்டுள்ள ராசதானிய திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு இன்று அச்சுவேலி பத்துமேனியில் நடைபெற்றது. தமிழ் தேசிய பசுமை இயக்க தலைவர் போன ஐங்கரநேசன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வளவாளர்களாக ஓய்வு நிலை பிரதி விவசாய பணிப்பாளர் போன அற்புதச்சந்திரன், சமூக செயற்பாட்டாளருமான செல்வின் இறையனீஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறு தானியங்கள் தமிழ் மக்களின் பண்டைய உணவு பண்பாட்டில் முதன்மை இடத்தை பெற்றிருந்தன. தற்போது இவை வழக்கொழிந்து வரும் நிலையில் நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடியையும் காலநிலை மாற்றங்களையும் கருத்தில் கொண்டு மீளவும் இவற்றின் பயன்பாட்டை அதிகரிக்க செய்யும் நோக்கில் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் அச்சுவேலி பகுதியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 100 விவசாயிகளுக்கு குரக்கன், வரகு, பயறு ஆகியவற்றின் விதைகள் இலவசமாக வழங்கப்பட்டன. விவசாயிகள் பெற்றுக்கொண்ட விதைகளின் 2 மடங்கு விதைகளை அறுவடையின் பின்னர் ஏனைய விவசாயிகளுக்கு வழங்கும் நோக்கில் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்திடம் கட்டணம் எதுவுமின்றி வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளுடனேயே விதைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. சிறுதானிய உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்கான வசதிகளை தமிழ் தேசிய பசுமை இயக்கம் விவசாயிகளுக்கு செய்து கொடுக்கும் எனவும், இத்திட்டத்தில் இணைந்து பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடன் தொடர்பு கொள்ள முடியும் எனவும், சிறுதானிய விதைகளை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்காலில் மே 18 இந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் வரைக்கும் கூட எங்களுக்கு ஒரு நிர்வாகம் இருந்தது. இந்த நிர்வாகத்தின் கீழ் வளங்களை பகிர்கின்ற ஒரு நிர்வாக திறமை இருந்தது. பட்டினியால் நாங்கள் யாரும் சாகவில்லை. அரசாங்கம் யூரியாவை அல்லது அமோனியாம் சார்ந்த உரங்களை நாங்கள் வெடிமருந்து தயாரித்து விடுவோம் என்று சொல்லி வன்னிக்குள் அனுப்பவில்லை. உணவை மிக குறைந்த எண்ணிக்கையானவர்கள் இருப்பதாக காட்டித்தான் அவர்களுக்கு உணவை கூட அனுப்பி வைத்தார்கள். யுத்தம் முடிந்து லட்சக்கணக்கானவர்கள் வெளியில் வந்த பொழுதுதான் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் அனுப்பிய சாப்பாடு கொஞ்சம் எப்படி இவர்களினால் தப்பி பிழைக்க முடிந்தது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். காரணம், இரணமடு மாதாவும் அந்த இரணமடு மாதாவை நம்பி பயிர் செய்த விவசாயிகளும் அந்த விவசாய உற்பத்திகளை பகிர்ந்து சரியான முறையில் கைப்பிடியளவானாலும் கூட எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்ன அந்த விடுதலை புலிகளின் நிர்வாகமும் தான் எங்களுடைய உயிரை கையில் பிடிச்சு வென்றது. நெருக்கடியான நேரத்தில் இலங்கைக்கு உதவுவது இந்தியாவின் கடமை என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நெருக்கடியான நேரத்தில் இலங்கையுடன் நின்று அதற்கு சாத்தியமான அனைத்து வழிகளிலும் உதவுவது இந்தியாவின் கடமையாகும் என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கொழும்புக்கு அத்தியாவசிய உதவி மற்றும் மருந்து பொருட்களை ஏற்றி வந்துள்ள இந்திய கடற்படையின் INS காரியல் கப்பலின் மாலுமிகளுடன் நடாத்திய மெய்நிகர் கலந்துரையாடலின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இந்தியாவின் அண்டை நாடாக மாத்திரமன்றி இந்தியாவின் பழைய நண்பனாகவும் உள்ளது. இந்தியா எப்பொழுதும் அண்டை நாடுகளுக்கு முதலிடம் என்ற கொள்கையை பின்பற்றுகிறது. இலங்கை இந்தியாவின் மூலோபாய பங்காளியாகவும் நெருங்கிய கடல்சார் பங்காளியாகவும் உள்ளது. ஆகவே நெருக்கடியான நேரத்தில் இலங்கையுடன் நின்று அதற்கு சாத்தியமான அனைத்து வழிகளிலும் உதவுவது இந்தியாவின் கடமையாகும். INS காரியல் கப்பல் மற்றும் பிற இந்திய கடற்படை கப்பல்கள் நெருக்கடியான நேரத்தில் இலங்கைக்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்வதாக எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் கடல்நிலை பாதுகாப்பாக இருப்பதாக நான் நம்புகிறேன் என இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் 21வது திருத்தம் கொண்டுவரப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தான் உறுதியளித்தது போன்று அனைத்து விடயங்களையும் நேரடியாகவே கண்காணித்து வருவதாகவும், முடியாவிட்டால் விலகி செல்வேன் எனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ராஜாங்க அமைச்சு பதவிகள் மற்றும் 21வது திருத்தம் தொடர்பில் அமைச்சர்கள் மற்றும் ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடிய போது இவ்வாறு குறிப்பிட்டார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் 21வது திருத்தம் மற்றும் ராஜாங்க அமைச்சு பதவிகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர்.
எந்தவொரு அமைச்சு பதவிகளுக்கும் ஊதியமோ கொடுப்பனவோ வழங்கப்பட மாட்டாது எனவும், அதேபோன்று சுதந்திர கட்சிக்குரிய இராஜாங்க அமைச்சுகள் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இந்த வாரம் தீர்மானிப்பார் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே 21 திருத்தத்தின் முழுமையான வரைவு நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் என உறுதியளித்துள்ளார். இராஜாங்க அமைச்சுக்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளன. பிரதானமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய தரப்புகளுக்கிடையில் எந்தெந்த அமைச்சுக்களை பகிர்ந்தளிப்பது என்பது தொடர்பில் சுதந்திர கட்சி கடந்த செவ்வாய்க்கிழமை பிற்பகல் பிரதமருடன் சந்திப்பை நடாத்தி கலந்துரையாடியது. இதேபோன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியுள்ளனர். அத்துடன் சர்வகட்சி அரசாங்கத்திற்கு ஆதரவளித்துள்ள ஏனைய கட்சிகளின் கோரிக்கைகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவ்வாரத்தில் இராஜாங்க அமைச்சு சிக்கலுக்கு இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது. நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு புதிய அரசாங்கத்தில் பதவிகளை பொறுப்பேற்கும் அமைச்சர்களுக்கு ஊதியமோ எவ்விதமான கொடுப்பெனவோ வழங்காமல் இருக்கும் தீர்மானத்தில் மாற்றம் ஏற்படுத்தப்படக்கூடாது என்பதை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளார். இருப்பினும் 21 திருத்தம் தொடர்பில் ஏற்பட்டுள்ள கருத்து முரண்பாடுகள் தொடர்பிலும் அமைச்சர்களுக்கு உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அதாவது இரட்டை குடியுரிமை உடையவர்கள் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவம் செய்ய இயலாது, பிரதமரை நீக்கும் ஜனாதிபதியின் அதிகாரத்தை நீக்குதல் மற்றும் அரசு நிறுவனங்களின் பிரதானிகளை நியமிக்கும் போது பிரதமரின் ஆலோசனைகளை கவனத்தில் கொள்ளல் போன்ற விடயங்களும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என பிரதமரை சந்தித்த அமைச்சர்கள் சிலர் வலியுறுத்தியுள்ளனர். இவர்களுக்கு பதிலளித்துள்ள பிரதமர் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும், தான் உறுதி அளித்தது போன்று அனைத்து விடயங்களையும் நேரடியாகவே கண்காணித்து வருகின்றேன் எனவும், முடியாவிட்டால் விலகி செல்வேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 21 திருத்தம் தொடர்பில் நீதியமைச்சர் அனைத்து விடயங்களையும் கையாண்டு வருகின்றார் என குறிப்பிட்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இவ்வாரத்தில் கட்சித் தலைவர்களுக்கு முழுமையான வரைவு அனுப்பி வைக்கப்படும் எனவும், அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் 21 திருத்தம் கொண்டுவரப்படும் எனவும், அப்போது அனைவருக்கும் உள்ளடக்கத்தை அறியலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கமானது அரசியல் அமைப்பின் 19 மைனஸ் திருத்தத்தையே கொண்டு வந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பின் 19 பிளஸையே மக்கள் எதிர்பார்த்தனர். எனினும் தற்போதைய அரசாங்கம் அரசியல் அமைப்பின் 19 மைனஸ் திருத்தத்தையே கொண்டு வந்துள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஏ விசேக்கணி சான்சோதனை அப்படி கியூவே அகமதி வரையாத்த ஆண்டுவத் தானாமணி சான்சோதனை அவத்தகையினாக்கி 21 திருத்தத்தினூடாக பிரதமர் தலைமையிலான அரசாங்கத்தையும் 19 திருத்தத்தையும் மீள கொண்டு வருவதாக நீதியமைச்சர் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அவ்வாறு இருக்கும்போது நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ கொண்டு வந்த 21 திருத்தமானது 19 திருத்தத்துக்கும் அப்பாற் சென்று ஜனாதிபதியின் அதிகாரத்தை குறைப்பதற்கு பதிலாக ஜனாதிபதி அமைச்சு பதவியை வகிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. 19 திருத்தத்தில் ஜனாதிபதியால் அமைச்சு பதவி வகிக்க முடியாது என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் 21 ஜனாதிபதி அமைச்சு பதவியை வகிக்க முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. நாட்டு மக்களின் கோரிக்கைக்கு முரணாகவே செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 19 திருத்தம் தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. கட்சி என்ற முறையில் 19 திருத்தத்துக்கு நாம் எமது ஒத்துழைப்பை வழங்குவோம். ஏனெனில் 19 திருத்தத்துக்கு ஆதரவாக கையை உயர்த்தியவர்கள் நாங்கள். மீண்டும் விறகு அடுப்பில் சமைக்கும் யுகத்துக்கு நாடு தள்ளப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். மீண்டும் விறகு அடுப்பில் சமைக்கும் யுகத்துக்கு நாடு தள்ளப்பட்டு விட்டதாகவும், இதனை சர்வதேசமும் நன்கு அறியும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்கோரள தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஹெடனமலாக்ஷாக் சந்திதீர கோட்டாபய ராஜபக்ச மகத்தியா இதாம தடி வேகியக்கு புதும ஹையக்கிங் அப்போ கல்லு யுகையாட்ட ரட்ட எதுகணையான தத்துவகிட்ட பத்கல்ல தீரும். 69 லட்சம் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி மிக வேகமாக நாட்டை இருந்த யுகத்துக்கு கொண்டு சென்று விட்டார். மீண்டும் விறகு அடுப்பில் சமைக்கும் யுகத்துக்கு நாடு தள்ளப்பட்டு விட்டது. இதனை சர்வதேசமும் நன்கு அறியும். நாட்டில் டொலர் இருப்பு இல்லாமல் போனதன் காரணமாகவே இவ்வாறான ஒரு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. 2019 மங்கள சமர வீர நிதியமைச்சர் என்ற முறையில் நாட்டில் 7.8 பில்லியன் டொலரை மீதப்படுத்திய நிலையிலேயே நாடு இந்த அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டது.
எனினும் 2 வருடங்களுக்குள் கொரோனா தொற்று காரணமாக நாட்டில் டொலர் இருப்பு இல்லாமல் போனதாக கூறி வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கு டொலர்களை அனுப்புமாறு கூறுவதுடன் அதற்கு பதிலாக வரப்பிரசாதங்களை அவர்களுக்கு வழங்குவதற்கும் ஆலோசித்து வருகின்றனர். எமது நாட்டின் பிரதான வருமான மார்க்கங்களில் ஒன்றாக வெளிநாட்டு பணியாளர்கள் அனுப்பும் பணமும் காணப்பட்டது. தற்போதைய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக வெளிநாட்டு பணியாளர்களும் நாட்டுக்கு வருகை தந்து வாக்களித்துவிட்டு சென்றுள்ளனர். இதனையும் நாம் மறந்துவிடக்கூடாது. கொரோனா வைரஸ் தொற்று உலகை ஆட்கொண்ட போது வெளிநாட்டு பணியாளர்கள் இலங்கைக்கு மீண்டும் வருவதை கூட இந்த அரசாங்கம் இடைநிறுத்தியது. அவர்கள் தாய் நாட்டுக்கு திரும்புவதற்கான சந்தர்ப்பத்தை கூட இந்த அரசாங்கம் வழங்க மறுத்தது. வரவழைக்கப்பட்டவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகும் வகையிலும் இந்த அரசாங்கம் செயற்பட்டது. இவ்வாறு செய்த அரசாங்கம் இன்று வெட்கமின்றி டொலர்களை அனுப்புமாறு வெளிநாட்டு பணியாளர்களிடம் கோருகின்றது. நம்ம லட்சிய சமஹர்வெளாவட்ட ඒ වගේම තමයි අර වසංගතයේ ලෝක පුරාම යනකොට මේ දැඩි පීඩනයකට කොරෝනා වසංගතයත් එක්ක ලෝක ஜாழ்பாணம் கோப்பாய் பிரதேச தேசோதி சபையினால் தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது. ஜாழ்பாணம் கோப்பாய் பிரதேச சர்வோதய தேசோதய சபையினால் புத்தூர் வீரவாணி சனசமூலிய போதியில் தெரிவு செய்யப்பட்ட 69 குடும்பங்களுக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது. உலருணவு பொதிகள் வழங்கலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தள்ளுவண்டியும் உடுப்புடவைகள் வழங்கும் நிகழ்வும் வீரவாணி சனசமூலிய மண்டபத்தில் தேசோதய தலைவர் இனா மயில்வாகனம் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது ஏற்பாட்டாளர் தேயண்ணா ரமணதாசன் மற்றும் வீரவாணி சனசமூலிய தலைவரும் கிராம சேவையாளர் எஸ் சுபாகரன் ஆகியோர் பங்கேற்று நிவாரணப் பொதிகளை வைபவ ரீதியாக வழங்கி வைத்தனர். குரும்பராய் கிழக்கை பிறப்பிடமாகவும் கொலன் நாட்டை வசிப்பிடமாகவும் கொண்ட மூனா லலிதாவின் 60வது மணிவிழாவை முன்னிட்டு அவர்களின் நிதியிலிருந்து உதவி வழங்கப்பட்டுள்ளது. மதுபான உற்பத்தி நிலையங்களில் மதுபான இருப்புகளின் அளவு தொடர்பில் அறிக்கை கோரப்பட்டுள்ளது. மதுபான உற்பத்தி நிலையங்களில் இதுவரை கையிருப்பில் உள்ள மதுபானங்களின் அளவு தொடர்பில் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. சில மதுபான வகைகளுக்கான இலங்கையின் தர நிர்ணயம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏனைய சில மதுபானங்களுக்கு தர நிர்ணயம் செய்ய எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மதுவரி திணைக்கள ஆணையாளர் கபிலகுமார் சிங் தெரிவித்துள்ளார். இந்த தர நிர்ணயங்களுக்கு அமையவே இலங்கையில் மதுபானங்களை உற்பத்தி செய்ய முடியும் என்பதுடன் இறக்குமதி செய்யவும் முடியும் எனவும் இறக்குமதியாளர்களுக்கும் உள்ளூர் மதுபான உற்பத்தியாளர்களுக்கும் கடந்த வாரம் எழுத்து மூலம் அறியப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே உள்ளூரில் உற்பத்தி செய்யப்படும் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்கள் அந்த தர நிர்ணயங்களுக்கு அமையவே இனிமேல் சந்தைக்கு விநியோகிக்க அனுமதிக்கப்படும் என மதுவரி திணைக்கள ஆணையாளர் கபிலகுமார் சிங் குறிப்பிட்டுள்ளார். சந்தர்ப்பவாதிகள் சிலர் ராஜபக்சர்களை பாதுகாக்க செயற்படுகின்றனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியால் கொண்டுவரப்பட்ட அரசியல் அமைப்புக்கான 21வது திருத்தத்தை வெற்றி கொள்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்ந்து செயற்பட்டு வரும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அமர்ப்பு அவஸ்தாவே அப்பே தருணே குட்டு பேஸ்புக் லைவ் கக்கரகன அவஸ்தாவே ஒஹு சோதனாகரணாக்காரேட்டு ஜனாதிபதி காரியாலே நிலதாரிய பலப்பயம் கரல ஓகே துரகதன அத்துலு தவத் தேவல் கணனாவக் நீதி விரோதி லெசலவாகின திபெட் ராஜபக்சர்களை திருப்திப்படுத்தும் வகையில் அரசியலமைப்பை திருத்தம் செய்ய அரசாங்கம் சதி செய்கின்றது. நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாதொழிப்பதற்கான முதல் அடியை எடுக்க வேண்டிய தருணத்தில் சில சந்தர்ப்பவாதிகள் ராஜபக்சர்களை பாதுகாப்பதற்காக செயற்படுகின்றனர். பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள முழுமையான 21வது திருத்த பிரேரணிக்கு எதிரான சதிகள் மற்றும் அதை நீர்த்து போக செய்யும் செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். ராஜபக்சர்களை வீட்டுக்கு அனுப்புவதே நாட்டு மக்களின் நோக்கமும் கோரிக்கையுமாகும். ராஜபக்சர்களை பாதுகாப்பதே குறிப்பிட்ட குறுகிய கும்பல் நோக்கமாகும். முழு நாடும் கடுமையான விவசாய நெருக்கடியில் சிக்கியுள்ளது. நாட்டில் இன்று கடுமையான உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாரபட்ச கவனிப்பு காரணமாக அறுவடை குறைவடைந்துள்ளது. இவை எதேச்சதிகார போக்கினாலான தீர்வுகளால் எட்டப்பட்ட பிரச்சனைகளாகும். அரசாங்கமே இந்த சகல பிரச்சனைகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டும். காலிமுகத்திடல் போராட்டம் ஆரம்பமாகி நேற்றுடன் 50 நாட்கள் கடந்துள்ளன. போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவரின் கையடக்க தொலைபேசியை ஜனாதிபதி செயலகத்தின் அலுவலக அதிகாரி ஒருவர் அபகரித்து சென்றுள்ளார். இதுவே இந்த அரசாங்கம் வழங்கியுள்ள
ஊடக சுதந்திரமாகும். இளைஞரின் சுதந்திர ஊடக பாவனைக்கு எதிராக செயற்பட்ட அனைவருக்கும் எதிராக சட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இளைஞரின் தொலைபேசியை உடனடியாக அவரிடம் வழங்க வேண்டும். வெனசக் பலாபுரத்து வெனசஹரஹா சிதுவீதி வென்னே மே ஜரா ஜீர்ண தேசபாலன சன்ஸ்கிருதி. அரசியல் அமைப்பின் இருபத்தொரா திருத்தத்துக்கு தானும் தனது கட்சியும் முழுமையாக ஆதரவளிப்பதாக சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சிறிலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மைத்ரிபால சிறிசேன நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் அரசியலமைப்பின் இருபத்தொரா திருத்தத்திற்கு தானும் தனது கட்சியும் முழுமையாக ஆதரவளிப்பதாகவும் உத்தேச வரவில் உள்ள அனைத்து திருத்தங்களுக்கும் உடன்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மேலும் பல முன்மொழிவுகளை பரிசீலனைக்கு அனுப்பியுள்ளதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மகளிர் சக்தியின் முதன் முயற்சியாக ஐக்கிய நிவாரண சேவை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் ஏற்படவுள்ள பட்டினி சாவிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டியது அவசியமாகும் என்று ஐக்கிய மகளிர் சக்தியின் பிரதி தலைவர் உமாச்சந்திர பிரகாஷ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மகளிர் சக்தியின் முதன் முயற்சியாக ஐக்கிய நிவாரண சேவை திட்டம் இன்று கொழும்பில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாங்கள் வெறுமனே மக்களுடைய துயர்களை துன்பங்களை பேசுவது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு தேவைப்படுகின்ற திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் இந்நாட்டில் பொருளாதார ரீதியாக ஒரு பாரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டில் இனி வரக்கூடிய காலத்தில் பசி பட்டினி பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள் குழந்தைகளுடைய அம்மாக்கள் மற்றும் பெண்கள் போஷாக்கின்மையால் துன்பப்படுகின்றார்கள். உயிர்காக்கக்கூடிய மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான இயலுமை எங்களிடம் இல்லாமல் இருக்கிறது. எரிபொருள் கேஸ் மற்றும் பால்மா அரிசி என்று அத்தியாவசிய பொருட்களுக்காக நாங்கள் வரிசைகளில் நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த வகையில் இன்று ஐக்கிய பெண்கள் சக்தி ஒரு திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இது கட்சி சார்ந்த ஒரு விடயம் அல்ல. ஒவ்வொரு மக்களும் தங்களுடைய மனங்களில் உருவாக்க வேண்டிய ஒரு திட்டமாக இருக்கிறது. ஏனென்றால் பல பேர் தங்களுக்கு அதிகமாக இருக்கின்ற உணவுப் பொருட்களை வீசக்கூடியவர்களாக கொழும்பு காலிமுகத்திடல் போராட்டத்தில் வடக்கு மாகாண மக்களை இணைத்துக் கொள்வது தொடர்பில் இன்று கலந்துரையாடப்பட்டது. அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பு காலிமுகத்திடலில் இடம்பெறும் போராட்டத்தில் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தொழிற்சங்கங்களின் பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது தொடர்பில் இன்று கலந்துரையாடப்பட்டது. தென்னிலங்கையைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் சிலவற்றுக்கும் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தொழிற்சங்கங்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்க அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் இலங்கை ஆசிய சங்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் உட்பட 20க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். தற்போது கோட்டாபே ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்கம் அரச வெளியேற சொல்லி பாரிய போராட்டம் ஒன்று நடக்குது. இந்த போராட்டத்தில் நாங்கள் சொல்றது வந்து அரசுக்கு வெளியேற சொல்லி எங்களுக்கு தற்போது ரணில் விக்ரமசிங்கம் வந்து சிசமாக ராஜபக்சவங்களை பாதுகாக்க செயல்பாட்டில் தான் இருக்கிறாரு. அவருக்கு தற்போது மக்கள் இருக்க துன்பங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை. அவருக்கு பதில் கொடுக்க மேலாது நடந்துக்கிறது வந்து ராஜபக்ச குடும்பத்தை பாதுகாக்கிறது ஊழல்வாதிகளை பாதுகாக்கிற செயல்பாடு தான் நடக்குது. இந்த அரசாங்கத்தை வெளியேற சொல்லித்தான் இந்த போராட்டம் நடக்குது. அதோடு எங்களுக்கு தெரியும் கால்ஃபேஸ் நடக்கிற போராட்டத்துக்கும் 51 நாள் இன்னைக்கு பூர்த்தி ஆகுது. இந்த சூழ்நிலையில் இந்த போராட்டங்களை எப்படி நாங்கள் வடகிழக்குல கொண்டு போறது இல்லை, தொழிற்சங்க ரீதியான போராட்டங்கள் எப்படி நாங்கள் வடகிழக்குல கொண்டு போறது தான் நாங்கள் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினோம். இப்போ இதில் வந்து எங்களுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த போராட்டங்களில் விசேஷமாக வடகிழக்கு மக்களோட காணி பிரச்சனை, அதோட காணாமல் போனவர்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், அரசியல் கைதிகள் சம்பந்தமான பிரச்சனைகள், அவங்கள வந்து இராணுமயப்படுத்துகிற செயல்பாடுகள் இதுகள் வந்து இந்த போராட்டத்துக்குள்ள வந்தில்லைங்கிறது தான் இன்று வடகிழக்கு தொழிற்சங்கங்கள் வந்து எங்களுக்கு குற காரணங்கள்.
இதுகளையும் எப்படி இந்த போராட்டத்துக்கு இந்த தமிழ் மக்களின் கோரிக்கைகளையும் எடுத்து இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னு கொண்டு போறது எப்படிங்கிறத பத்தி தான் நாங்கள் இன்று பேசுகிறோம். கிளிநொச்சி கண்டாவளையில் சிறுதானிய பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கண்டாவளையில் மாற்றுத்திறனாளி ஒருவரினால் சிறுதானிய பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலைமை காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை நாளாந்தம் அதிகரித்து வரும் நிலையில் அனைவரும் சிறுதானிய பயிற்சிகையில் ஈடுபடுவது தொடர்பில் எடுத்துரைக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச பிரிவுக்கு உட்பட்ட பல பகுதிகளில் சிறுதானிய பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பயறு, உளுந்து, சோளம், கவுப்பி என பல்வேறு வகையான சிறுதானிய பயிற்சிகை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பயிற்சிகையில் யுத்தம் காரணமாக தனது வலது காலை இழந்த கண்டாவளை பிரதேச பிரிவுக்குட்பட்ட மாற்றுத்திறனாளி ஒருவர் ஈடுபட்டு வருகின்றார். அவரை எமது பிராந்திய குழுவினர் இன்று சந்தித்த வேளை தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். இந்த யுத்தத்தால் அபாதிக்கப்பட்டு எனக்கு காலம் போயும் நான் இந்த விவசாயத்தை விட இல்லை. எங்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளை முயற்சிக்காக, எங்களோட கஷ்ட துன்பத்துக்காக இதை ஏபிசி ஊடாக பயிர் கவுப்பியில் வாங்கி போட்டு காசு கொடுத்தான். சும்மா வாங்கலை, காசு கொடுத்து வாங்கி அந்த விவசாயத்தை விடக்கூடாதுன்றதுக்காக நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். நமக்கான பல எங்களுக்கு எந்த உதவியுமே இதுவரைக்கும் தந்ததும் இல்லை, செய்ததும் இல்லை. ஒரு தண்ணி வசதி கூட இல்லை. சாமான்கள் கூட அரிசி பருப்பு எல்லாமே விளையாது, ஒன்றுமே செய்யலாம். அதனால் நான் சிறுதானியம் கூட இந்த வயது வசதிகளை வாங்கி செய்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு மருந்து வாயுகளோ அது கூட இல்லை, அதனால் பெரிய கஷ்டம். அதனால் நீ தான் நான் செய்து செய்து கொண்டிருக்கிறேன். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.